हेलो फ्रेंड्स वेलकम टू तेजु समेयल इन्नैक्की नम्ब मुरुंगक्कीरै वच्चि ओरु पर्प्पु पोडि एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम नम्ब मुरुंगक्कीरैल पार्त्तोम अप्पडिना नेरिय विटमिन्स मिनरल्स कैल्शियम सत्तुक्कल्लाम नेरिय इरुक्कु नम्ब मुरुंगक्कीरैयै वारत्तुक्कु ओरु मुरै रेंडु मुरै एडुत्तुक्किरदुनाल नम्मलुक्कु नोय एदिर्प्पु सक्तियुम किडैक्कुदु नम्ब मुरुंगक्कीरैल पोडि एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம முருங்கைக்கீரை பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பூண்டு, காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, உப்பு, பெருங்காயம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சு இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள்லாம் நம்ம வறுத்துப்போம். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துப்போம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சிங்க அப்படின்னா நல்லா கரியிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம உளுந்து நல்லா செவந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதுவும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 25 கிராம் எள்ளை இதில் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். எள் வறுக்கும்போது மிதமான ஸ்டிப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு வருங்க, இல்லைன்னா நல்லா கருகி போயிடும். இப்போது நம்ம எடுத்து வச்ச பூண்டை சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். ஸோ நம்ம பூண்டு போட்டோம் அப்படின்னா நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ட்ராப் ஆயில் போட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஆயில் எதுவும் சேர்க்கலை, நல்லா வந்து பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தோம் அப்படின்னா நான் 20 காஞ்சி மிளகாய் போல் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அப்போ தான் காரம் வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கூட போட்டு இப்போ நான் பார்த்தோன்னா நான் கொஞ்சம் போல் உப்பு போட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம உப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஒரு ஆயில் விட்டுருக்கேன். நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் புளியை நான் இதில் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நல்லா வந்து புளியை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம புளி வந்து வறுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பொடியோடு சேர்த்து அரைக்கும்போது நல்லா வந்து வாசனையாக நல்ல புளிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம புளி நல்லா வறுபட்டு வந்துருச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். நம்ம வந்து நிறைய வறுக்க தேவையில்ல, நம்ம சும்மா லேசாக வறுபட்டு எடுத்தால் போதும். இப்போது நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து காய நிழலில் காய வச்சு எடுத்துருக்கோம். அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போது நம்ம நிழலில் உலர்த்தி வச்ச நம்ம முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். நம்ம வந்து லேசாக மிதமான சூடில் வச்சே வறுத்து எடுத்துப்போம், இல்லைன்னா கீரை வந்து நல்லா கருகிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீரை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நல்லா மொறு மொறு மொறுன்ட்டு இருக்கணும். இப்போ நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா பொடியாக வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீரை நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எந்தளவுக்கு மொறு மொறுன்ட்டு. இப்போது நம்ம மிக்சி ஜாரில் வறுத்த பொருட்களை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட முருங்கைக்கீரை பொடி. இப்போது நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடியை நம்ம டெய்லியும் கூட சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.